நோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை எஸ்பிடி மருத்துவமனை சார்பாக ஹார்த்தான் நடைப்பயண பேரணி நடைபெற்றது. இருதய நோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராம்நகர் எஸ்பிடி மருத்துவமனை, தமிழ் இந்து நாளிதழ், கோவை அத்லட்டிக் அசோசியேஷன் மற்றும் யங் இந்தியன்ஸ் ஆகியோர் இணைந்து ஹார்த்தான் என்னும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. எஸ்பிடி மருத்துவமனை முன்பாக துவங்கிய இந்த நடைப்பயண பேரணி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை மருத்துவர் சுப்புராஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இருதய நோய் வராமல் தடுப்பதற்கான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள், செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நடைபெற்ற பரிசு வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு இருதயத்தை காக்கவும் உடல் பயிற்சி செய்யவும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய மருத்துவர் சுப்புராஜா, உலக இருதய நோய்களில் இந்தியர்கள் 60% பேர் இடம்பெறுகிறார்கள். அதிலும் இளைஞர்களின் பங்கு அதிகமாக உள்ளது. இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக அவர்கள் பெரிதினம் காக்க வேண்டிய இருதய மற்றும் அன்றாட வாழ்வில் முறைகளை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் உரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜும்போ நடனம் மூலம் பார்வையாளர்களுக்கு இருதய சுவாச அமைப்பு சீராக்குவதற்கான நடன பயிற்சி அரங்கேற்றப்பட்டது மற்றும் என் இருதயத்தை காப்பேன் என்று பங்கு பெற்ற அனைவரும் உறுதிமொழி எடுத்தார்கள். இதில் சபர்ணப்பள்ளி தலைவர் என் வி நாகசுப்பிரமணியன், கோவை அத்லட்டிக் அசோசியேஷன் டெக்னிக்கல் தலைவர் ஸ்ரீனிவாசன், பொருளாளர் ஜான் சிங்கராயர், இந்து தமிழ் நாளிதழ் உதவி பொது மேலாளர் ராகசிம்ஹாசன், யங் இந்தியா விஷ்ணு, எஸ்பிடி மருத்துவமனையின் துணைத் தலைவர் சுசீலா தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் சுப்புராஜா தியாகராஜன், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், எஸ்பிடி ஹாஸ்பிட்டல் மேனேஜிங் டைரக்டர். இன்றைக்கு இந்த உலக இருதய தினத்துக்கு நம்ம வந்து எஸ்பிடி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும், யங் இந்தியாவும் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லட்டிக் அசோசியேஷனும் ஹிந்துவும் இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கோம். காலையில் 6:30 எல்லோரும் கேதர் ஆகி ஒரு 800 பேருக்கு மேலே வந்து கேதர் ஆகி எஸ்பிடி ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே விஓசி ஜூ என்ட்ரன்ஸ் வரைக்கும் கேதர் ஆகி வந்திருக்கோம். ஸோ இங்கே கமிஷனர் சார் வந்து இதை இனாக்ரேட் பண்ணி இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தோட முக்கியமான தீம் நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து ப்ரிவெண்ட் யங் ஹார்ட் அட்டாக் ஃபார் அ ஸ்ட்ராங்கர் வேர்ல்ட். ஸோ இந்த காலத்தில் நிறையா யங் ஹார்ட் அட்டாக்ஸு சடனாக உயிரிழக்கிறது நிறையா நடந்துகிட்ருக்கு. கேள்விப்பட்டிருப்போம், ஜிம்முக்கு போகும்போது நடக்குது, நம்ம ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு போது நடக்குது, இல்லை நார்மலாக இருந்திருந்தாப்பில் திடீர்னு சடனாக டெத் ஆகுதுன்னு. இந்த கோவிடுக்கு அப்புறம் நான் ஜாஸ்தியாக அது பரவலாக இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இந்த பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள்லேருந்தே ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்களுக்கு இருந்தே இந்த விழிப்புணர்வு வேணும். ஸோ குழந்தைங்களுக்கு நாங்கள் எஸ்பிடி சார்பாக நிறையா அதை ட்ரை பண்ணோம், பட் குழந்தைங்களுக்கு ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அவ்வளோ தெரியல. மேபி அவங்களுக்கு இன்னும் கொலோக்கியலாக அவங்களோட ஓரியன்டேஷனோட அந்த ஸ்கூலில் ஒரு அது ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம். அண்ட் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஐடி இந்த மாதிரி பீப்புளை ரீச் பண்ணி எப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாற்றினால் எப்படி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும், அண்ட் யாருக்காவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்கூட்டியே ஃபேமிலியில் இப்போ நிறைய பேருக்கு பரம்பரையாக அந்த வியாதி இருக்குன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் பேருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 50 வயசில் யாருக்கும் வியாதி வருதுன்னா அவங்களோட பரம்பரையில் 15 வயசுக்கு கம்மியாகவே அவங்களுக்கு அந்த வியாதி வந்துடும். ஸோ இதை வந்து அவங்க போய் செக் பண்ணிக்காத வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் அவேர்னஸ்க்கு இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழிப்புணர்வு ரேலி நடத்தி இன்றைக்கி இந்த உலக இருதய தினத்துக்கு நாங்கள் மக்களுக்கு சொல்கிறது, நான் விருப்பப்படுறது ஒன்று தான், அவேர்னஸ்ங்கிறது ஜஸ்ட் கேட்டால் மட்டும் பத்தாது, நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம பழகினாதான் அது நடக்கும். இன்றைக்கி ஒரு நாள் பயத்தில் நம்ம பண்ணுவோம், பட் அதோட அப்படியே வேனிஷ் ஆகிரும். ஸோ நம்ம அதை கண்டினியூஸாக பண்ணணும்னு விருப்பப்படுறேன். தேங்க்யூ. ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ இந்த மாதிரி இருதய அட்டாக் வர்றதுக்கு. என்ன காரணம்னா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா சால்ட். நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் பொதுவாகவே எக்ஸ்ட்ரா சால்ட், தேவைக்கு அதிகமாக சால்ட் எடுக்கிறோம். 6 கிராம் சால்ட் இருந்தால் போதும், பட் நம்ம டெய்லியுமே 12-14 கிராம் சால்ட் வரைக்கும் நம்ம உட்கொள்கிறோம். அண்டு எண்ணெய், நிறையா எண்ணெய்கள் வந்து எந்த எண்ணெயுமே சுப்பீரியர் எண்ணெய் இல்லை, ஆலிவ் ஆயில் கொஞ்சம் பெட்டருங்கிறாங்க, பட் அது ஒன்று மட்டும் சுப்பீரியர் இல்லை. மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸை நம்ம பயன்படுத்தலாம், பட் மாற்றணும். ஒரு நாள் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அது சர்க்குலர் ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா அந்தந்த ஆயிலில் இருக்கிற நம்ம நல்ல கண்டென்ட் கிடைக்கும், கெட்ட கண்டென்ட் நம்ம இதிலேருந்து போயிடும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம பாடி வந்து அதை செமிச்சு வெளியில் துப்பாது. ரெகுலராக சில பேர் எடுக்கிறாங்க, டெய்லி ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களால பாடி டைஜஸ்ட் ஆகி அதை நம்ம ப்ராப்பராக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னா கண்டிப்பாக கேட்க போகிறது இல்லை. ஸோ நான் என்னோடய அட்வைஸ் வந்து
அட்லீஸ்ட் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு கேப் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடி டைஜஸ்ட் ஆகி அதை எடுத்துக்கும். அடுத்தது வந்து அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறது. நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம். அரிசி கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது அரிசி மைதா இது எல்லாமே ஜாஸ்தி கார்போஹைட்ரேட்ஸு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ்னால நமக்கு சுகர் இந்த மாதிரி வியாதிகள் வந்து சீக்கிரம் வந்துடுது. அண்ட் ஒரு தடவை எண்ணெயை பற்றி சொல்லணும். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து ஒரு தடவை எண்ணெயை ஹீட் பண்ணிட்டீங்க அதோடய பாயிலிங் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா அதை எக்காரந்து கொண்டும் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்லேயே அதை மிச்சம் பண்ணுறோம்னு நினச்சி ஒரு வத்தலை வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து தோசை ஊற்றுறதோ இந்த மாதிரி பழக்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் பாண்டிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம உட்கொள்ளும் போது நம்ம பாடியெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. நேச்சுரலாக நமக்கு அது தப்பான இதுதான் கொடுக்கும்.